அனைவருக்கும் வணக்கம் இன்று யாழ் கல்லூரியின் காணொலி ஊடான நிகழ்ச்சி திட்டத்திலே பாகம் ஐந்து மின் ரசாயனம் பாகம் ஐந்து என்று நான் ஆரம்பிக்க இருக்கின்றேன் கடந்த காலங்களிலே உங்களுக்கு கற்பித்த விடயங்களை நீங்கள் உரிய முறையிலே உங்களுடைய பாடப்புத்தகங்களில் கொப்பிகளில் எழுதி அதை ஒரு உரிய முறையிலே நீங்கள் தொகுத்து உங்களுடைய ஆசிரியர் வழிகாட்டல் நூல்களுடன் அதை ஒப்பிட்டு அது சிறப்பான முறையிலே நீங்கள் அதை ஒரு நோட்ஸாக தயாரித்து நீங்கள் கற்று வைத்திருப்பீங்கள் என்று நான் நம்புகின்றேன் இன்று நாங்கள் மின் ரசாயனம் இன்றைய நாங்கள் முதலாவது நிகழ்ச்சி திட்டத்திலே நாங்கள் நகர வேண்டிய விடயம் மின் ரசாயனத்தினுடைய பகுதி ஐந்து கடந்த வகுப்பிலே மின்வாய்கள் எலக்ட்ரோட்ஸ் என்று சொல்லுகின்ற மின் மின்வாய்களை பற்றி வேறுபட்ட மின்வாய்களை பற்றியும் அந்த மின்வாய் அழுத்தங்களை எவ்வாறு துணிவது என்பதைப் பற்றியும் நாங்கள் கற்றிருந்தோம் இன்று கலங்கள் அந்த மின் நாங்கள் ஏற்கனவே கற்று வைத்து கொண்டிருந்த அந்த மின்வாய்களை உபயோகித்து கலங்களை தயாரிப்பது மின் கலங்களை தயாரிப்பதை பற்றி இன்றைய வகுப்பிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இப்போ உதாரணமாக மின்கலங்கள் நீங்கள் சாதாரணமாக பாவிக்கின்ற பேட்டரிகள் பேட்டரிகளை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் நீங்கள் சிறிய பென்ட் பேட்டரி என்று சொல்லுவோம் பெரிய சைஸில் உள்ள பேட்டரிகள் இடைநிலை மீடியம் சைஸில் உள்ள பேட்டரிகள் இதை விட மொபைல் ஃபோன்களுக்கு நீங்கள் பயன்படுத்துகின்ற பேட்டரிகள் அப்படி வேறுபட்ட கலங்களை நாங்கள் நீங்கள் யதார்த்தமான வாழ்க்கையில் கண்டிருக்கின்றீர்கள் அந்த கலங்களை தயாரிப்பது மின் மின்வாய்களை பயன்படுத்தி அந்த கலங்கள் தயாரிக்கப்படும் அந்த வகையிலே முதலாவதாக இந்த கலங்கள் என்றதை பற்றி நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் மின்கலங்கள் செல் ஸோ முதலாவது நாங்கள் இங்கே பார்க்கின்றோம் முதன்மை கலங்கள் முதலாவது வகை முதன்மை கலங்கள் இரண்டாவது வகையாக நீங்கள் பார்க்கின்றீர்கள் துணைக்கலங்கள் துணைக்கலங்கள் அப்போ இங்கே இரண்டு வகையான கலங்கள் காணப்படுகின்றன ஒன்று முதன்மை கலம் இரண்டாவது துணைக்கலம் ஸோ அப்போ இந்த முதன்மை கலங்கள் என்றால் என்ன துணைக்கலங்கள் என்றால் என்ன என்பதை பற்றி முதலிலே நாங்கள் ஆராய்வோம் அந்த வகையிலே மின் சக்தியை வழங்குவதன் மூலம் மின் சக்தியை வழங்குவதன் மூலம் கலத்தாக்கத்தை முடியாத கலங்கள் முதன்மை கலங்கள் எனப்படும் உதாரணமாக இந்த கலங்களை நீங்கள் பாவித்து கொண்டு வந்த பிறகு மீண்டும் நீங்கள் அதற்கு மின் சக்தியை வழங்கி மீள பயன்படுத்த முடியாது சரியோ அப்ப இதை நாங்கள் திரும்ப பயன்படுத்த இயலாது இப்போ நோமலாக நீங்கள் பாவிக்கின்ற கோச் பேட்டரிகள் மீள பயன்படுத்த முடியாது அதில் உள்ள கலண்டு நிறைவடைந்தால் நீங்கள் அதை எறிய வேண்டியது தான் இப்போ இவர்களை நாங்கள் சொல்லுகின்றோம் முதன்மை கலங்கள் அப்போ திரும்ப பாருங்கள் மின் சக்தியை வழங்குவதன் மூலம் கலத்தாக்கத்தை மீள பெற முடியாத கலங்கள் முதன்மை கலங்கள் என்று சொல்லப்படுகிறது அப்போ கலத்தாக்கம் என்பது உங்களுக்கு தெரியும் ஒரு கலத்தாக்கம் நடந்தால்தான் அங்கே மின்னோட்டம் பிறப்பிக்கப்படும் இலத்திரன் இடமாற்றப்படும் மின்னோட்டம் பிறப்பிக்கப்படும் ஆகவே நாங்கள் ஒரு மின்சக்தியை வழங்கி இதை பெற முடியாத கலங்கள் முதன்மை கலங்கள் என்று சொல்லுகின்றோம் அதை நீங்கள் ஞாபகத்திலே வைத்துக்கொள்ளுங்கள் இரண்டாவது விடயம் இந்த துணைக்கலங்கள் இப்போ இங்கே நீங்கள் மொபைல் உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் மொபைல் ஃபோன்ஸுன்ற பேட்ரிஸ் நீங்கள் பாவித்து கொண்டே இருக்கிறீங்கள் அதை சார்ஜ் வந்து இறங்கிடும் அப்ப இங்கே பாருங்க மின் இறக்கமடைந்த கலமுன்றை சார்ஜ் இறங்கிட்டு நீங்கள் பிறகு கொண்டே சார்ஜ் பண்றீங்க ஸோ மின் ஏற்றம் செய்வதன் மூலம் திருப்பி சார்ஜ் பண்றீங்க விளைவுகளில் இருந்து தாக்கிகளை மீளவும் புதுப்பிக்கக்கூடிய கலங்கள் அப்ப விளைவிந்த பக்கத்தில் இருந்து தாக்கியினுடைய பக்கத்தில் மீளவும் புதுப்பிக்கக்கூடிய கலங்கள் துணை கலங்கள் எனப்படும் ஆகவே ரெண்டு வகையான கலங்களை நாங்கள் இங்கே ஆராய்ந்திருக்கின்றோம் சரியோ அப்போ மின் இறக்கமடைந்த மின் மின்னோட்டத்தை வழங்கி அல்லது மின் ஏற்றம் செய்வதன் மூலம் அந்த விளைவுகளில் இருந்து தாக்கிகளை மீளவும் புதுப்பிக்கக்கூடிய கலங்கள் ரீசார்ஜபிள் பேட்ரிஸ் அதை நாங்கள் துணைக்கலங்கள் என்று சொல்லி சொல்கிறோம் ரைட் அடுத்த விஷயத்துக்கு வருவோம் அதைத்தான் நாங்கள் இங்கே ஒரு வரைவிலக்கணமாக உங்களுக்கு ஒரு நோட்ஸாக இந்த நோட்ஸை நான் இங்கே வழங்கியிருக்கின்றேன் நீங்கள் இதை எழுதி கொள்ளலாம் ரசாயன சக்தியை மின் சக்தியாக மாற்றுவதற்கு மின் ரசாயன கலங்கள் பயன்படுத்தப்படுகின்றன ஆரம்ப வகுப்பிலே இதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆதலால் நாளாந்த வாழ்க்கையில் ஒவ்வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் மின் சாதனங்களில் மின் ரசாயன கலமாக இங்க பாருங்க அவற்றை இயக்குவதில் பங்கு பெற்றுகின்றது இவ்வகையாக கலங்களில் ஒரு கடத்தியினால் இரண்டு மின்வாய்களையும் அடுத்தது நாங்கள் வரப்போறோம் ஒரு கடத்தியால கண்ட கடத்தி என்று சொல்வது நீங்கள் செப்பு கம்பி ஒரு உலோக கம்பிகளை பயன்படுத்தலாம் அப்ப கடத்தியினால் இரண்டு மின்வாய்கள் அது உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த மின்வாய்களை பற்றி உங்களுக்கு தெரியும் இரண்டு மின்வாய்களும் வெளியில் இணைக்கப்பட்டால் ரசாயன தாக்கம் நடைபெறும் இரண்டு மின்வாய்களை ஒரு மின்பகு கரிசலினுள் வைத்து கடத்தியால் இணைத்தால் அங்கு கலத்தாக்கங்கள் ரசாயன தாக்கங்கள் நடைபெறும் வெளியில் இருந்து மின்சக்தியை வழங்குவதன் மூலம் கலத்தை பின்முகமாக நிகழச் செய்ய முடியாத மின்ரசாயன கலங்கள் முதன்மை கலங்கள் ப்ரைமரி செல்ஸ் என்று சொல்கிறேன் அதுதான் நான் அங்கே முதலே ரெண்டாக பிரிக்கும் உங்களுக்கு தந்திருந்தனால் அதை இங்கே அழகாக நான் இங்கே நீங்கள் எழுதக்கூடிய ஒரு நோட்ஸில் வடிவமைத்திருக்கிறேன் ப்ரைமரி செல்ஸ் என்று சொல்கிறோம் ரைட் அடுத்தது அப்போ இது வந்து மின் புதுப்பிக்க முடியாதவை ரைட் அடுத்ததாக முதன்மை கலங்களுக்கு உதாரணமாக கவனிங்கோ இலக்கலாஞ்சிக் கலம் முதன்மை கலத்துக்கு உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்வது கலம் ராய் இலக்கலாஞ்சி கலத்தையும் அடுத்ததாக ஒரு அப்போ கலத்துக்கு ஒரு உதாரணம் கலம் இரண்டாவது உதாரணம் டானியல் கலம் டேனியல் கலத்தையும் நாங்கள் பார்ப்போம் துணைக்கலங்களுக்கு நாங்கள் இதை பார்த்து இதை பற்றி எல்லாம் தெளிவாகி முடிந்த பிறகு துணைக்கலங்களை பற்றி பார்ப்போம் சரியா பிள்ளைகள் ரைட் கவனிங்கோ இங்கே பாருங்கோ இலக்கலாஞ்சி கலத்தினுடைய அமைப்பு நான் இங்கே காட்டியிருக்கிறேன் ரைட் டேனியல் களத்தினுடைய ஒரு அமைப்பும் இங்கே காட்டப்பட்டிருக்கிறது வடிவா கவனிங்கோ பிள்ளைகள் இந்த இடத்துல முதலாவது இலக்கலாஞ்சி கலத்தை பற்றி கவனிப்போம் இது நோமலாக நாங்கள் பாவிக்கின்ற பேட்ரிஸ் டோர்ச் பேட்ரி அதனுடைய ஒரு ப்ரொசெக்ஷன் ஏரியா ஒரு குறுக்குவட்ட முகப்பரப்பு இங்கே நான் காட்டியிருக்கிறேன் இந்த பேட்ரியில் நீங்கள் தெரியும் தானே நீங்கள் பேட்ரியை இமேஜின் பண்ணுங்க உடனடியாக கற்பனை செய்யுங்க உங்களுடைய ஒரு பேட்ரியை அதுலேயே அந்த மேல் பகுதியில் காவலி ஒரு மின்னை காவாத ஒரு பிரதேசமாக அந்த மேல் பகுதியை அப்படியே கோட் பண்ணியிருக்கும் காவலி இது நேர்முனைவு கவனிங்கோ இங்கே இருக்குது பேட்ரீண்ட நேர்முனைவு இங்கே இருக்குது பேட்ரீண்ட மறை முடிவிடம் உங்களை தெரியும் அதை அடிப்பாகத்தில் இதிலே ஒரு மின்வாய் வைக்கப்பட்டிருக்கு பாருங்கள் இங்கேயும் ஒரு மின்வாய் வைக்கப்பட்டிருக்கு இதை அமைப்பு நான் நல்ல தெளிவாக தாருகிறேன் தருகிறேன் உங்களுக்கு இங்கே காபன் மின்வாய் அந்த நடுவில் ஒரு தண்டு மாதிரி இருக்கும் நீங்கள் பேட்ரியை இதாண்டி ஓப்பன் பண்ணி செப்பரேட் பண்ணி அந்த குறுக்கோட்டு உள்ள உள்ள அமைப்புகளை பாருங்கள் இதிலே காபன் மின்வாய் வைக்கப்பட்டிருக்கிறது காபனும் ஒரு கடத்து இதானே சடத்துவ கடத்து அடுத்ததை நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் இந்த அடுத்த எலக்ட்ரோட் தான் இங்கே இருக்குது எம்என் டூ திண்மம் காபன் கம என்ஹெச் சிஎல் இவ்வளவும் தாலையும் உருவாக்கப்பட்டு இந்த இதை நாங்கள் காபன் என்ன அது நாகம் உருவாக்கப்பட்டு நாங்கள் வைத்திருக்கிறோம் அது ஜிங் அதில் மாற்றமாடு எழுதப்பட்டிருக்கு நான் அடுத்த படத்துலேயும் உங்களுக்கு அதை காட்டுகிறேன் ரைட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் அதே மாதிரி ஒரு டேனியல் களத்தின் ஒரு அமைப்பும் இதிலே காட்டப்பட்டிருக்கிறது சரியா டேனியல் களத்தில் இதிலே ஒரு நாக மின்வாய் வைக்கப்பட்டிருக்கிறது இதுக்குள்ளே அதனுடைய ஒரு கரசல் சட்டன் எஸ் நாகம் வைத்தால் நாகத்தினுடைய ஒரு கரசல் சட்டன் எஸ்ஓஃபோர் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த அமைப்பை பாருங்கள் நுண்துளை பாத்திரம் கற்ற எண்களையே அனுமதி இதிலே செப்பு மின்வாய் வைக்கப்பட்டிருக்கிறது இங்காலே செப்பு சல்ஃபேட்டு கரைதல் வைக்கப்பட்டிருக்க இது ஒரு டேனியல் செல்லுன்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு நான் எல்லாம் தெளிவாக ஒவ்வொன்றையும் பற்றி தனித்தனியாக நான் தருகிறேன் சரியா ரைட் இப்போ இதை நீங்கள் பார்த்துருப்பீங்கள் அடுத்த விஷயம் வந்து பாருங்கோ இது ஒரு உப்பு பாலம் இப்போ நாங்கள் முதலாவதாக இங்கே டேனியல் கலத்தை பற்றி ஒருக்கா பார்ப்போம் சரியா டேனியல் செல் அமைப்பை நான் இங்கே உங்களுக்கு படிப்பிக்க போகின்றேன் இப்போ இந்த டேனியல் செல்லில் பாருங்கோ இதில் உப்பு பாலம் இதில் இங்கே நாகம் வைக்கப்பட்டிருக்கின்றது இதில் அதனுடைய கரசல் இருக்கிறது இங்கே பாருங்கள் செப்பு மின்வாய் இருக்கிறது அதனுடைய கரசல் இருக்கிறது இது ஒரு உப்பு பாலம் அதே அதே செல்ல்தான் இங்கேயும் நான் காட்டியிருக்கிறேன் இதே விஷயம்தான் இங்கேயும் உங்களுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஒரு டேனியல் கலம் நாகத்தையும் செப்பையும் மின் பகு ஜட்டன் எஸ்ஸோ அங்கால செ செப்பு சால்வேட்டையும் கொண்டிருக்கிறது ஒரு டேனியல் களத்தின் ஒரு வேறுபட்ட அமைப்புகளை நான் காட்டியிருக்கிறேன் இது வேறு வேறு அமைப்பில் எழுதலாம் பிள்ளைகள் பெஞ்சு பாருங்க இது ஒரு அமைப்பிலே இருக்குது இதுவும் டேனியல் களம்தான் அது வேறு வேறு டிசைனில் வரும் ஸோ இப்போ இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா டேனியல் செல் தான் வேறு வேறு ஒரு டிசைன்ஸில் அதை காட்ட காட்டிருக்கு உங்களுக்காக அதை அப்படி தொகுத்து காட்டியிருக்கிறேன் இப்போ இன்றைக்கு நாங்கள் இந்த டேனியல் கலத்தை பற்றி முற்றும் முழுதாக படிக்க போகிறோம் சரியோ அதை தெளிவான ஒரு வரைபடம் இங்கே இருக்குது பார்த்திங்களா ஒரு டேனியல் மின்கலத்தின் ஒரு பூரணமான ஒரு படம் இங்கே நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறோம் இதை பற்றி நாங்கள் தெளிவாக பார்க்க வேண்டும் ஸோ இந்த டேனியல் கலத்தின் அமைப்பு உங்களுக்கு நீட்டாக தெரிய வேண்டும் சரியா இப்போ ஒவ்வொரு பகுதியையும் நான் உங்களுக்கு முதல் தெளிவுபடுத்துகின்றேன் பிறகு இதில் உள்ள ஒவ்வொரு விடயத்தை பற்றியும் ஆராய்வு கவனியங்கோ இப்போ முதலாவதாக இங்கே பாருங்கள் இந்த எலக்ட்ரோடை பாருங்கோ இதுதான் நாகமின்வாய் இங்கே நான் காட்டியிருக்கிறேன் நாகம் சரியோ நாகம் வந்து அனோடு அனோடை நாங்கள் சொல்லுவது பிள்ளைகள் மறை முடிவிடம் நாங்கள் சொல்வோம் அதை நாங்கள் போட்டுருக்கா காட்டி விடுவோம் மறை முடிவிடம் சரியா கவனியங்கோல் இந்த ஜிங்கில் இருக்கிற இந்த ஏரியாவை நீங்கள் வேணும் பண்ணால் காட்டலாம் மறை முடிவிடம் அனோடு அதே மாதிரி செப்ப இங்கே நான் உணர்ந்து வச்சு காட்டியிருக்கிறேன் உங்களுக்கு அப்போ நீங்கள் அதை காட்டலாம் நேர் முடிவிடம் சரியா இது மறை முடிவிடம் கதோட்டில் வந்து இந்த கொப்பராக இருக்கும் நேர் முடிவிடம் இங்கே பாருங்க இளத்திறன் இதான் இல்லை மறை முடிவிடம் இங்கே மூவ் பண்ணது இந்த பார்த்தீங்களா இளத்திறன்கள் வந்து மூவ் பண்ணுற அந்த பாதையை ஒரு கவனிங்க இங்கே பாருங்க இலக்ட்ரன்ஸ் மூவ் பண்ணுது எங்கே இருந்து அங்கே மூவ் பண்ணுது புள்ளியல் அனோட்டு இருந்து கதோட்டு மின்வாய்க்கு இலத்திறன் நகர்கிறது கலத்திலையா மின் கலத்தில அனோடு மின்வாயிலிருந்து கதோட்டு மின்வாய்க்கு இலத்திரன் நகர்கிறது மறை முடிவிடத்தில் இருந்து நேர் முடிவிடத்துக்கு இலத்திரன் நகர்கின்றது இது ஒரு விஷயம் அப்போ இந் இப்போ இந்த கரைசலை பாருங்கோ அது சட்டன் எஸ்ஓஃபோ கரசல் வச்சுருக்கிறோம் நாகத் எந்த மின்வாயை நீங்கள் இங்கே வச்சிருக்கிறீங்களோ அந்த மின்வாயின் தொடர்பான கரைசலை இதுக்க வையுங்கோ இது நீரில் கரையக்கூடிய கரைசலாக இருக்க வேண்டும் இப்போ அது ஒரு அமைப்பு பிறகு இங்கே வாங்கும் செப்பு மின்வாய இங்கே அலை வைத்திருக்கிறீங்கள் ரைட் அதில் நீங்கள் செப்பு சல்ஃபேட்டு கரசலை வைச்சிருக்கிறீங்கள் அது மென் நீல நிறம் சட்ட நெய் சோப்போன்னு நிறமெற்றது செப்பு சல்ஃபேட் மென் நீல நிறம் சட்ட நெ சோஃபோ கரைசல் நிறம் எட்டது செப்பு சல்ஃபேட் மின் நீல நிறம் பதங்க காட்டியிருக்கு அதை அங்கே நாங்கள் வைத்திருக்கிறோம் சரியோ இப்போ இதுதான் பிள்ளைகள் அந்த கடத்தி இங்கே கவனிங்கும் கடத்தியால் இதை நிற்கிறீங்கள் இந்த அப்படி நான் இந்த ரெண்டு நான் ஏற்கனவே சொன்னேன் இரண்டு மின்வாய்களும் ஒரு கடத்தியால் இணைக்கப்பட்டு இதில் ஒரு வோல்ட் மீட்டரை வச்சிருக்கிறோம் வோல்ட்டு மானி வோல்ட்டு மானியை ஏன் வைக்கிறோம் இரண்டு முடிவிடங்களுக்கு இடையிலான மின்வாய் அழுத்தத்தை அளப்பதற்காக வோல்ட்டு மானி பயன்படுத்தப்படுகிறது இதில் இன்னொரு அமைப்பு ஒன்று வருது பார்த்தீங்களா உப்பு பாலம் என்று சொல்லுவது சோல்ட் பிரிட்ஜ் உப்பு பாலம் என்று செல்வது இதை நீங்கள் உண்மையில் அவதானித்து பார்த்திருந்தால் இதை நீங்கள் வீட்டில் செய்யலாம் அப்போ உப்பு பாலத்துக்கு என்ன செய்யலாம் ஒரு ஸ்ட்ரோ ஒன்று எடுத்து இதே மாதிரி வளைச்சிட்டு நீங்கள் பயன்படுத்தலாம் அல்லது ஏதாவது ஒரு ஃபில்டர் பேப்பரை எடுத்து அதை எப்படி வளைச்சிட்டு நீங்கள் பயன்படுத்தலாம் அதற்கு பயன்படுத்துகின்ற கரைசல் என்றதை பற்றி நாங்கள் பார்ப்போம் நல்ல கட கடத்து திறனை பற்றி நாங்கள் ஆரம்ப வகுப்புகளில் படித்தோம் இல்லா ரைட் நல்ல சிறந்த கடத்து திறனுடைய நீரில் கரையும் தகவற்ற அயன் பதார்த்தங்கள் இங்கு பயன்படுத்தப்படும் இப்போ சோடியம் குளோரைட்டை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளாதீங்க ஏனென்றால் சோடியம் குளோரைட்டுக்குரிய கடத்துதிறன் மிக குறைவு இது நான் ஏற்கனவே சொல்லி அப்போ நீங்கள் இங்கே இங்கே பாருங்க இதில் பொட்டாசியம் குளோரைட் பயன்படுத்தப்பட்டிருக்கு சரி இந்த அமைப்பில் பொட்டாசியம் குளோரைட் பயன்படுத்தப்பட்டிருக்கு இங்கே இருக்கு சோல் பிரிச்சாக இதில் அவர் KCL பயன்படுத்தி இருக்கிறார் நிரம்பிய கரைசல் சச்சுரேட்டட் சொல்யூஷன் நிரம்பிய கரைசலை பயன்படுத்தி இருக்கிற இதை விட நீங்கள் இன்னும் நிறைய கரைசல்கள் பயன்படுத்தி இருக்கலாம் வேணுமெண்டா இப்போ கே என்ஓ த்ரீ போட்டிருக்கலாம் நீங்கள் வேணுமா உங்களை விருப்பமாக இருந்தால் அதை நீங்கள் பயன்படுத்தி இருக்கலாம் கவனிங்கள் இதில் உங்களுக்கு உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் பொட்டாசியம் நைத்ரைட்டு கரசலாக பயன்படுத்துங்க தேவையண்டா சரி எப்படி நீங்கள் வேற ஒரு அல்லது போனால் என்ஹெச்ஓ சிஎல் கரைசலை பயன்படுத்துங்க இதுகளெல்லாம் நிரம்பிய கரைசல்களாக நாங்கள் பயன்படுத்த வேணும் சச்சுரேட்டட் சொல்யூஷன் இப்போ நிரம்பிய கரைசல் என்ன நீங்கள் ஒரு திண்ம பதார்த்தத்தை ஒரு பதார்த்தத்தை நீரில் மேக்சிமம் கரையக்கூடிய அளவு கொண்டீங்கள் சரியா அது நிரம்பத் கரைசல் கரதரன் பெருக்கத்தில் இதென்ற அறிவு உங்களுக்கு தெளிவாக வந்திருக்கு இது ஒரு ஒரு கொட்டன் ஒரு ஒரு பஞ்சொண்டை நாங்கள் இதை வச்சு விடுறோம் இந்த இதுகளை கடத்துறதுக்காக அந்த நீங்கள் ஷோ வந்தால் அதை ஸ்ரோவை வளைச்சி வச்ச அது அடிப்பக்கத்தில் இந்த ஒரு கொட்டன் ஒன்று நீங்கள் அதில் வச்சு விடுங்க பஞ்சை அதில் வச்சு விடுங்க ரைட் இப்போ இந்த அயன் சிண்டர் ட்ரா இடமாற்றங்கள் அதுகள் இதுகள் எல்லாவற்றையும் பற்றி நாங்கள் படிக்க போகிறோம் சரியோ இந்த அமைப்பு உங்களுக்கு கிளியராக விளங்கும் இதில் ஒரு விஷயத்தை கொடுக்குறேன் நான் இந்த பக்கம்தான் நாங்கள் வளமையாக எடுக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் இடது இடதுகை மின்வாய் இடதுபுற மின்வாய் இது ரைட் ஹேண்ட் எலெக்ட்ரோடு போடுவோம் வலப்பக்கத்தில் உள்ள அந்த மின்வாயும் அந்த அமைப்பும் உடைய ஒரு இது சரியா இது கூட ஒரு நொலேஜுக்காக நான் இப்படி போட்டு தந்திருக்கிறேன் இனி இதில் உள்ள பிரதானமான விஷயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அறிய வேணும் அதை பற்றி இப்போ ஒன் ஓண்டாக நாங்கள் பார்ப்போம் சரியோ கவனிங்கோ முதலாவது பாருங்கோ இங்கே வந்து அனோட்டு வந்து ஒட்சி ஏற்ற அந்த அநோட்டு மின்வாயிலே என்ன நடக்கும் நாக மின்வாயிலே என்ன நடக்கப் போகிறதுன்றதை பற்றி நாங்கள் ஒருக்கா பார்ப்போமா இந்த மின்வாயில் இந்த நாக மின்வாயிலே என்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட போகிறதுன்றதை பற்றி நீங்கள் ஒருக்கா பாருங்க இங்கே இந்த ஃபுல் எலக்ட்ரோட் இந்த சைட் சரியா எல்ஹெச்எஸ் எல்ஹெச்இ எலக்ட்ரோட் இடது வகை பக்கத்தில் உள்ள அந்த மின்வாயில் என்ன நிகழ்வு நடைபெறுகிறதுன்றதை பாருங்கள் இங்கே பாருங்க அனோட்டு ஒட்சியேற்ற ஏற்ற அரைத்தாக்கமாக இருக்கும் ஒட்சியேற்றம் என்பது அங்க ஒட்சியேற்ற எண் அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு நிலை ஆகவே நாகம் ஜட்டன் ரூ பிளஸ் ஆக அங்க ஒட்சியேற்றம் ஏற்றம் அடைந்திருக்கு விளங்குதா பிள்ளையல் கிளியரா இங்கே பாருங்கோ நான் படி ஒட்சியேற்றல் அனோட்டில் நிகழும் ஆதலால் அனோட்டு எதிர் ஏற்றத்தை கொண்டிருக்கும் இது இடதுகை பக்கமான மின்வாய் எனப்படும் விளங்குதா மீண்டும் ஒருக்கா கா சொல்லுவோமா இங்கே ஒரு க அந்த படத்தை பார்த்துட்டு வருவோம் இங்கே வருங்கோ இதுதான் இடதுகை பக்கமான மின்வாய் இடதுகை பக்கமான மின்வாயிலே ஒட்சி ஏற்றம் நடைபெறப் போகின்றது அதை நீங்கள் வேணுமென்றால் இப்போ இடதுகை பக்கமான மின்வாயை நீங்கள் எடுத்து க என்று சொன்ன பிள்ளைகள் ரைட் கவனிங் இப்போ இதில் நான் இதிலேயே அப்படியே வைத்து எழுதுவோம் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கும் பிள்ளைங்கதா கவனி இடதுகை பக்கமான மின்வாயிலே ஒட்சி ஏற்றம் நடைபெறப் போகிறது அங்கே என்ன நடக்கும் நாகம் திண்மம் ஒட்சி ஏற்றம் அடைந்து செட்டன் டூ ப்ளஸ் ஏக்வஸ் ரெண்டு இலாத்திரன் ரெண்டு பேரும் ஒட்சி ஏற்றம் சரியோ அப்போ இங்கே ஒற்றி நடக்கிறது இது என்ன மாதிரியான மின்வாய் மறை முடிவிடம் இங்கே இருக்கு மறை முடிவிடம் இங்கே ஒற்றி நடக்கிறது இப்போ இன்னும் ஒரு விஷயத்தை கவனியங்கும் இந்த படத்தில் இங்கே பாருங்க ஒரு கடத்தியை இணைச்சிட்டேன் இந்த படிவாக கவனியங்கும் இந்த படத்தில் இங்கே ஒரு கடத்தியை கொண்டு நான் நினைச்சிட்டேன் சரியா இப்போ கடத்தி இணைத்த பிறகு மின்வாய் தாக்கத்தை நான் கொடுக்க இங்கே பாருங்க ஒற்றை அம்புக்குறி தான் கொடுக்குறேன் இங்கே கடத்தி இருக்குது ஆகவே இங்கே ஒற்றை அம்புக்குரியால தான் இந்த ஒற்றியேற்றல் தாக்கம் காட்டப்பட வேண்டும் சரியோ இது காட்டப்பட வேண்டும் ஆனால் பிள்ளைகள் இப்போ சஜா ஒரு மின்வாய் தாக்கம் என்று கேட்டால் இப்போ இதில் வந்து பாருங்கோ முன்னுக்கு ஒரு படம் இருக்குது உங்களை நான் காட்டிதான் இங்கே கவனையும் இருக்கா இது படிவாக விளங்கி கொண்டு தான் போகணும் இதில் கடத்தி இணைச்சி இருக்குது அப்போ இந்த ரியாக்ஷனை இப்படி எழுதுறீங்க அந்நோட்டில் உள்ள ரியாக்ஷனை இப்படி எழுதுறீங்க இது இன்னொரு படம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இங்கே இருக்குது இந்த படத்தை பாருங்கள் இந்த படத்தில் கடத்தியால் அது இணைக்கப்பட இல்லை உப்பு இங்கே வரும் இந்த படத்தையும் அந்த படத்தையும் ஒப்பிடுங்க அதான் அந்த ரெண்டு படமும் உங்களை நான் எடுத்துனேன் இந்த படத்தை நீங்கள் எடுத்திருந்தீங்கள் சொன்னால் இந்த படத்தில் கடத்தி இணைக்கப்பட்டிருக்கு இங்கே பாருங்க ரைட் இங்கே வந்து பாருங்க அந்த கடத்தியை வந்து இல்லை கடத்தி இல்லை உப்பு பாலம் சரி அது இதுலேயும் இருக்குது உப்பு பாலம் இதுலேயும் இருக்குது இப்போ இந்த ரெண்டு படத்துக்கும் உள்ள வி இதை வேறுபாட்டு வித் வித்தியாசத்தை நான் இப்போ உங்களுக்கு தரேன் பாருங்க சரியோ இது கவனியங்க வடிவாக வழங்குதல்லோ இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் கலத்தாக்கத்தை எழுத போகிறோம் இப்போ இந்த பக்கத்தில் நீங்கள் என்ன கலத்தாக்கம் கொண்டு வர போகிறீங்கள் ஒட்சி ஏற்றல் தாக்கத்தை கொண்டு வர போகிறீங்க சரியோ இதை கொண்டு அங்கே அதில் போயிடுவோம் நாங்கள் ரைட் கவனிங்க இங்கே ஒட்சி ஏற்றம் அப்போ இதைத்தான் நான் எழுதுனா என்னண்டு நாகம் திண்மம் அடைந்து அடைடைந்து சட்டன்ஸ் கெரைசல் ரெண்டு நான் எழுது இதில் ஒட்சி ஏற்றம் இருக்கு சரியா அதே மாதிரி அங்கேயும் இந்த ரியாக்ஷனை பெழுத போகணும் அங்கே அதே கை பக்கத்தில் ஆனால் கவனிங்கும் நான் என்னென்ன எழுதுறேன்ன்றத கவனிங்கும் நாகம் திண்மம் சரியா கவனிங் ரைட் இதுல நான் எழுதுறேன் டூ பிளஸ் ஏ குவஸ் ரெண்டுக்கும் வித்தியாசத்தை பாத்தீங்களா இப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நிறைய பிள்ளைகள் மார்க்ஸ் நீங்கள் இனிமே அந்த பிள்ளை விடாதேங்க சரியா பிள்ளைகள் அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் இங்கே நீங்கள் பாருங்கள் ஒரு கடத்தி தொடுக்கப்பட்டு ஓல்ட்டுமான இணைச்சா என்ன இணைக்காட்டி என்ன ஒரு கடத்தியால் ரெண்டு கலங்களும் தொடுத்தாச்சு இப்போ மின்னோட்டம் ஓடிக்கொண்டிருக்கு ரெண்டால் இப்படி தானே எழுதவன் அங்கே மின்னோட்டம் ஓடையில் அது பெட்ரியாக அப்படியே இருக்குது ஆகவே அங்கே அந்த சமநிலை தாக்கம் தான் நீங்கள் எழுதவோம் இப்போ கிளியர் தானே உங்களுக்கு சரி இப்போ இதங்க நாங்கள் எழுதுகிறோம் எந்த சைட்டு இது நீங்கள் எல்லாம் இதை கொடுத்துருக்குறீங்க அனோடும்

நேர் முடிவிடத்தில் என்ன ரியாக்ஷன் நடக்கப்போகுதுன்றதை பற்றி நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம் ஸோ இப்போ அதை நீங்கள் பார்த்தீங்கள்னு சொன்னால் நேர் முடிவிடத்தில் நாங்கள் நடக்கிற விஷயத்தை பற்றி ஒரு பாருங்கள் அங்கே என்ன செய்யும் என்றால் செப்பு டூ என்ற அயன்கள் சரியோ அது எங்கே இருக்குது செப்பு டூ ப்ளஸ் இந்த மாதிரி இருக்கும் இங்கே கரைசலுக்கே இருக்குது இந்த அயன்கள் பிள்ளைகள் இலத்திரனை வாங்குது சரியா எங்கே இருந்து விரது இலத்திறன் இந்தா விருது இதான் இந்த இங்கே இருந்து விறகுன்ற இலத்திறன் இந்த இங்கே வருது இப்போ இந்த மின்வாய்க்கு வருது இந்த 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 இடங்களில் வருது இப்படி இதுக்குள்ள இருக்குது சிஇ டூ பிளஸ் ராயன் சரியா அவர் இந்த இலத்திரனை வாங்குகிற இந்த வாங்கி இதில் செப்பு ஆக அவர் படுகிறார் செப்பாக படுகிறார் இது இங்கே இது இதுக்குரிய ரியாக்ஷன் அப்போ அங்கே அதே விஷயத்தை தான் என்னென்னு எழுத போனால் சியோ கீழே எழுதுவோமா ராய் கவனிங்கோ ராய் இதில் எழுதுவோம் இங்கே என்ன நடக்க போகுது சிஓ டூ ப்ளஸ் என்ற அந்த ரெண்டு இலத்திரங்களையும் வாங்கி கவனிங்கோ இங்கே நடக்கிற விஷயம் என்னென்றால் இந்த அம்புக்குரியை நீங்கள் காட்ட வேணும் அதுதான் அங்கே நீங்கள் செய்கிற வேலை அப்போ இங்கே உங்களுக்கு வரும் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கிடைக்குமாறென்றால் செப்பு திண்மமண்டு வரும் அப்போ அந்த அம்புக்குரியலை யோசித்து வையுங்க கலத்தால் தொடுக்காட்டி அப்படி தான் எழுதணும் தொடுத்தால் இப்படி தான் நடக்கும் அப்போ இது வந்து நீர் சரியோ இப்போ இது அனோட்டு மின்வாய் இது கதோட்டு மின்வாய் சரியா கிளியர் ஆயி இப்போ அநோட்டு மின்வாயில என்ன நிகழப் போகுது கதோட்டு மின்வாயில என்ன நிகழப் போகுதுன்னு ஒருக்கா பார்ப்போம் விளங்குதோ அந்த விஷயத்தையும் முறுக்கா பார்ப்போம் கவனிங்கோ அனோட்டு மின்வாயை நீங்கள் பார்த்தீங்களா சொன்னால் இதில் ஒட்ஸி ஏற்றம் நிகழும் ஒட்சி ஏற்றம் கெதோட்டில் என்ன நிகழும் என்றால் தாழ்த்தல் நாம் அங்காலத்தார் வேணும் படிவம் கெதோட்டில் என்ன நடக்கும் பண்ணால் தாழ்த்தல் இது மாறாது நோட்டில் எப்பவும் ஒட்ஸியேற்றம் கெதோட்டில் எப்பவும் தாழ்த்தல் இப்போ இது நடக்கும் இப்போ நீங்கள் இதையும் அதையும் நல்ல வடிவாக கொம்பையாக வேணும் ஒப்பிட்டு பாருங்க ஒப்பிட்டு படிக்க வேணும் நான் தான் இந்த ரெண்டு படமும் ஒன்றாக கொண்டு வந்துருக்கிறேன் கடத்தியை இணைத்து கடத்தி இல்லாத பொழுது இந்த கலத்தாக்கங்கள் மிக முக்கியம் கடந்த கால பேப்பர் ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாம் ஆண்டு அந்த பேப்பர்ஸுகளை எடுத்து பார்த்தீங்கள் என்றால் உங்களுக்கு இது தெரியும் படிவன் ரைட் ஓகே இப்போ நாங்கள் இது கிளியர் உங்களுக்கு நாங்கள் அடுத்த விஷயம் இதுதான் இப்போ இங்கே நாங்கள் கொண்டு வந்த விஷயம் இது முதலாவது விஷயம் ஏற்கனவே நான் உங்களுக்கு தந்துட்டேன் இங்கே பாருங்க அந்நோட்டில் நடைபெறுகின்ற அந்த ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது இப்போ இப்போ இவ்வளத்தை நீங்கள் பாருங்கள் கொண்டு சரியா இந்த ரியாக்ஷனை நீங்கள் இப்படியே பாருங்கள் உங்களை வடிவாக விளாங்கும் அனோட்டில் ஒக்சிஏற்றம் இந்த இருக்குது அரைத்தாக்கம் நாகம் ஒக்சி பௌதிக நிலைமைகளை கவனித்து போடணும் கட்டாயம் அல்லாட்டையும் மார்க்ஸ் வராது ரைட் அப்போ இது இடதுகை பக்கமாக இருக்கிறது மின்வாய் அனோட்டில் நிகழும் அனோட்டஞ்சேருக்கும் எதிரேற்றத்தை கொண்டிருக்கிறது எல்லாம் காட்டியிருக்கிறேன் நான் அதில் வடிவம் அடுத்தது கதோட் இந்த இந்த செக் விஷயத்தை கவனிங்கும் வளத்தை கதோட்டிலே தாழ்த்தல் அரை தாக்கமாக இருக்கிறது அப்போ அங்கே உங்களுக்கு என்ன நடக்கும் செப்பு டூ ப்ளஸ் வந்து சரியா கதோட்டிலே தாழ்த்தல் அரைத்தாக்கம் இருக்கும் அப்போ அங்கே நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் இருக்கு சரியா இந்த இடத்த கவனிங் இருக்கா ரைட் இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்க என்றால் உங்களுக்கு தெரியும் என்னென்றால் செப்பு டூ ப்ளஸ் அந்த ரெண்டு இலத்திரன்களையும் வாங்கி செப்பாக படைந்திருக்கு இதை நாங்கள் சொல்கிறது வலது பக்கமான மின்வாய் ரெஃப்ட் ரைட் அண்ட் இலக்ட்ரோட் தாழ்த்தல் இங்கே பாருங்க தாழ்த்தல் நிகழ்வதன் மூலம் கதோட்டானது நேரேற்றத்தை கொண்டிருக்கிறது என்று நாங்கள் சொல்லிட்டு சரியா பிள்ளையால் இப்போ கவனிங்கோ அடுத்த விஷயத்தை இதை நான் இப்படி குறிக்கிறேன் இதை ஒரு முதலாவது தாக்கம் என்று குறியுங்கோ எங்கே இருக்குது இதை இரண்டாவது தாக்கம் என்று குறியுங்கோ இந்த கலத்தாக்கம் ஒன்று இருக்குது தானே ஒன்றையும் இரண்டையும் நீங்கள் கூட்டுங்கோ இப்போ ஒன்றையும் இரண்டன்று போடப்பட்ட இதையும் நீங்கள் நீங்கள் என்றால் கலத்தாக்கம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு சரி எங்கே இருக்கு கலத்தாக்கம் கிடைச்சிருக்கு இதை கூட்டியிருந்தால் வந்திருக்கு பாருங்க இலத்திரன்கள் நீக்கப்பட்ட நிலையில இந்த ரியாக்ஷன் வந்திருக்கு இங்கே இருக்கு சியு டூ ப்ளஸ் இதில் இருக்கிறது சரியா சியூ டூ ப்ளஸ் இதில் இருக்கிறது சட்டன் எஸ் இருக்கு இங்கே இருக்கு அப்போ சியு டூ ப்ளஸும் சட்டன் எஸ் சொல்லிட்டும் வரும் கரேசர் அங்கால நீங்கள் என்றால் இங்கே இருக்குது இங்கே வந்திருக்கிற அதில் சட்டன் டூ ப்ளஸ் ஆக்சிஏட்டம் அடைந்தவர் இங்கே இருக்கா இது ஜட்டன் டூ ப்ளஸ் பிள்ளைல அது இருக்க மாற்றி கொள்ளுங்கோ இந்த இடத்துல ஜட்டன் இவர் இங்கே விடுத்து இங்கே போடுங்க சட்டன் டூ ப்ளஸ் என்று போடுங்க பிள்ளைங்கதா ஜட்டன் டூ ப்ளஸ் அண்டு போடுங்கோ அதில் சரியா அவ்வளோந்தான் விஷயம் இதை சொல்வது கலத்தாக்கம் அப்போ கரண்ட் ஓடிக்கொண்டு இருக்குது அதுலேயும் ஒரு அம்புக்குறை தான் ஒரு அம்புக்குறை தான் அடுத்ததாக நாங்கள் பார்க்குறோம் குறியீட்டை பற்றி போகிறோம் இந்த கலக்குறியீடு எழுதை கஞ்சி பாருங்க கல குறியீட்டுக்கு அமைவாக டேனியல் கலத்தினது குறியீடு பின்வருமாறு எழுதப்படும் அப்போ இந்த கல குறியீட்டை எழுதைக்குள்ள நீங்கள் மிக கவனமாக இருக்க வேணும் அந்த கல குறியீட்டை எழுதுறதுக்குரிய ஒழுங்கான முறைகளையும் உங்களுக்கு நான் தருவேன் சரியோ அப்போ முதலாவது என்ன எழுதயக்க கலக்குறியீடு எழுதைக்க என்ன என்றால் இந்த பக்கம் இருக்குத்தானே இதுதான் நீங்கள் எடுத்துக்கொண்ட அந்த விஷயம் கவனிங்கோ எல் ஏச் இ லெஃப்ட் ஹேண்ட் இலக்ட்ரோட் இங்கால கவனிங்கோ ஆர் ஏச் இ ரைட் ஹேண்ட் இலக்ட்ரோட் அப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் இலக்ட்ரோடில் எப்பவும் ஒட்சியேற்றம் இது அனோடு ரைட் ஹேண்ட் இலக்ட்ரோடில் எப்பவும் தாழ்த்தல் வரத்தக்கதவாக எழுதுங்க விளங்குதா பிள்ளைகள் ரைட் இதை கொஞ்சம் நான் உங்களுக்கான இப்போ மேல் எடுப்பேன் இவ்வளோ தான் எங்களை தேவை இப்போ இங்கே நீங்கள் எழுத வேண்டிய விஷயம் என்னென்றால் கவனிக்கும் இதில் நீங்கள் எழுத வேண்டிய விஷயம் எப்படியும் இது வந்து ஒட்சியேற்றம் இதில் இருக்கும் இந்த பக்கம் ஒட்சி ஏற்றம் அப்போ இது என்ன மின்வாய் அனோடு மின்வாய் என்ன முடிவிடம் மறைமுடிவிடம் இவ்வளோ தகவலையும் நீங்கள் இதில் வச்சிருக்கலாம் ரைட் அடுத்ததாக ரைட் அடுத்த விஷயத்தை பாருங்கள் அடுத்த நாங்கள் இங்கே வந்த நாங்கள் இதில் கவனையும் இதில் நீங்கள் இங்கே இனி கொண்டு வந்தீங்கள் என்றால் தாழ்த்தல் தாழ்த்தல் அது ஆறு கதோ என்ன முடிவிடம் நேர் முடிவிடம் சரி இவ்வளவு தகவலும் உங்களுக்கு தெரியும் இப்போ நாங்கள் எழுத கல குறியீடு எழுத இந்த லெஃப்ட் ஹேண்ட் இலக்ட்ரோடுன்ற பக்கம் ஒட்சி ஏற்றத்தையும் ரைட் ஹேண்ட் இலக்ட்ரோடுன்ற பக்கம் தாழ்த்தலையும் நீங்கள் எழுத வேண்டி வரும் தாழ்த்தலையும் நீங்கள் எழுத வேணும் விளங்குதா அப்போ எழு கல குறியீடு எழுதுகிற விஷயத்துக்கு இனி நாங்கள் வருவோம் பாருங்க மிக கவனமாக இது வரைக்கும் நீங்கள் பார்க்க வேணும் கல குறியீடு எழுதிக்க முதலாவது ஒட்சியேற்றம் அப்போ நாகம் சட்டன் டூ பிளஸாக ஒட்சியேற்றம் அடைகிறது சரியா நாகம் சட்டன் டூ பிளஸாக ஒட்சியேற்றம் அடைகிறது அப்போ முதலாவது நாகத்தை எழுதி அதன் பௌதீக நிலையை கொடுக்குறீங்க இனி அடுத்தது அதனுடைய கரசல் மின் பகு கரசலை கொடுக்குறீங்க சரிதானே அங்கே என்ன நடக்கிறது அது வந்து கெரசல் இப்ப இதில் வந்து பௌதிக நிலை திண்மம் இதில் பௌதிக நிலை திரவம் ரெண்டு பௌதிக நிலைகளையும் வேறுபடுத்துறதற்கு இந்த ஒரு கோட்டை காட்டுங்கோ இப்படி நிலைத்த கோட்டை காட்டுங்கோ ரெண்டு பௌதிக நிலைகளையும் வேறுபடுத்துவதற்கு நிலைத்த தான் பிரிக்கலாம் இனி இங்க நீங்கள் பௌதிக நிலை கொடுத்திருக்கிறீங்க கெரைசல் அதனுடைய செறிவை கொடுங்க என்னென்று இங்கே இருக்கு ஒன் மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ செறிவும் கொடுக்க வேணும் அதை நீங்கள் கொடுத்துருக்கோம் டெம்பரேச்சர் தெரிஞ்சால் வெப்பநிலை உங்களுக்கு தெரியுமாக இருந்தால் அதையும் கொடுக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு இப்போ அது இதுக்கு பக்கத்திலேயே நீங்கள் டெம்பரேச்சர் தெரியுமாக இருந்தால் இருபத்தைந்து வாய்ஸ் என்று இதில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் இந்த கமா போட்டுட்டு பக்கத்தில் சேர்த்துக்கொள்ளலாம் இதில் சேர்க்கப்பட இல்லை நீங்கள் சேர்க்கலாம் என்னும் கூட ரிசோர்ஸ் புக்கில் சொல்லியிருக்கு இப்போ கவனியுங்கோ அடுத்த விஷயத்துக்கு வருவோம் அடுத்த விஷயம் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் கவனிச்சு பாருங்க ஒருங்க அடுத்த விஷயம் மிக முக்கியமான ஒரு விஷயம் அடுத்த விஷயம் இந்த உப்பு பாலத்தை காட்டுவதற்கு இது உப்பு பாலம் உப்பு பாலத்தை காட்டுவதற்கு ரெண்டு நிலைத்த ஓட்டால் காட்டுங்க உப்பு பாலத்திலேயும் கன அமைப்புகள் இருக்கிறது நான் இந்த இங்கே இருக்கு இவ்வாறு உருவாக்கப்பட்ட இந்த உப்பு பாலத்தை தான் அந்த ரெண்டு நிலைத்த கோட்டை உங்களுக்கு பாவிக்க சொன்னேன் நான் இந்த உப்பு பாலத்தை காட்டுவதற்கு தான் நீங்கள் இவ்வாறும் அந்த கோட்டை பயன்படுத்த வேணும் சரியா இப்போ ரைட் அப்போ அதைத்தான் அவர்கள் இங்கே பயன்படுத்தி காட்டியிருக்காரு இந்த பாருங்க பயன்படுத்தி காட்டியிருக்கார் இனி வழக்கை மின்வாயிலே தாழ்த்தல் இடம்பெற வேணும் அப்போ செப்பு ட்ரூப்பில் செப்பாக தாழ்த்துற நிகழ்வு ஒன்று அங்கே நட வர வேண்டும் அப்போ அந்த வகையை கருது நீங்கள் என்றால் இங்கே பாருங்க செப்பு ட்ரூப்பில் இப்போ அதை விவரங்கள் எல்லாம் இங்கே நீங்கள் வழங்கணும் ஏக்வஸ் ஒரு மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ தேவை ஏற்பட்டிருந்தால் உங்களுக்கு விருப்பம் என்றால் டெம்பரேச்சர் தந்திருந்தால் இந்த இடத்துல அந்த டெம்பரேச்சரை நீங்கள் போடுங்க அப்படி பிரச்சனையில் இருபத்தைந்து வாய் சி என்று போடுங்க போட்டுட்டு இப்போ நாங்கள் இரண்டு மின்வாய்களையும் அந்த மின் பகு கரைசலையும் அந்த மின்வாயையும் பிரிக்க போகிறோம் இரண்டுண்ட பௌதிய நிலையும் வேறு இது கரைசல் இதுண்ட பௌதிய நிலையை கவனியங்கோ திண்மம் அப்போ அதையும் நீங்கள் என்ன செய்கிறீங்கள் என்றால் ஒரு கோட்டால் நிலைத்த கோடொன்றால் பிரிக்கிறீங்கள் சரி இது முக்கியம் அப்போ திரும்ப நான் சொல்கிறேன் இதில் கவனியங்கோ இந்த விஷயத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால் நாகம் நாகம் டூ ப்ளஸ்ஸாக உட்சி ஏற்றம் அடைந்திருக்கிறது அதுன்ற நிலைமை கரைசல் செறிவு சொல்லப்பட்டிருக்கு அங்கே செப்பு டூ ப்ளஸ் ஒக்ஸ் செப்பாக தாழ்த்தப்பட்டிருக்கிறது இந்த விவரம் அங்கே கொடுக்க வேண்டும் ரெண்டு பௌதிக நிலைகளை மாறுபட்ட பௌதிக நிலைகளை பிரிப்பதற்கு இந்த கோட்டை நீங்கள் பயன்படுத்தி இருக்கிறீர்கள் இந்த இந்த கோட்டை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் உப்பு பாலத்துக்கு இதை பயன்படுத்துகிறீர்கள் அங்காலே அடுத்த நிலையை பிரிப்பதற்கு அதை நீங்கள் பயன்படுத்தி இருக்கணும் இதுதான் இந்த அமைப்பு விலங்கு துவைப்பை இப்போ இது நிகரகலத்தாகும் அதே ஏற்கனவே நாங்கள் பார்த்துட்டோம் இப்போ இவ்வளவு விஷயமும் இந்த மின்வாயை பற்றி நீங்கள் ஒரு தெளிவான விளக்கத்தில் இருக்கவர்கள் விலங்கு இப்போ உங்களுக்கு பிள்ளைகள் இப்போ இதுகளை வடிவாக பார்த்து வைங்க இங்கே பாருங்க ஒரு குறியீட்டை எழுதுகின்ற பொழுது குறியீட்டை எழுதும் பொழுது பின்வரும் முக்கியமான விடயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் விளங்குதா சரி பாருங்க முதலாவது பாப்பம் களத்தில் ஒற்றியேற்றல் அரைத்தாக்கம் நடைபெறும் மின்வாய் அநோட்டு பக்கம் எப்போதும் இடது பக்கத்திலும் தாழ்த்தல் அரைத்தாக்கம் நடைபெறும் மின்வாய் வலது பக்கத்திலும் இருக்க வேண்டும் சரியா ஒற்றியேற்றம் நடக்கிற மின்வாய் இங்கால இடது பக்கத்திலும் தாழ்த்தல் நடக்கின்ற மின்வாய் வலது பக்கத்திலும் எழுதப்பட வேண்டும் இதுதான் முக்கியம் சரியோ அப்போ அதுக்கு ஒருக்கா பார்த்துட்டு வருவோம் அதை இங்கே பாருங்க கவனிங்கோ இந்த கலத்தாக்கத்தில் இங்கே பாருங்க ஒற்றியேற்றம் நடைபெறுகின்ற மின்வாய் இடது பக்கத்திலும் தாழ்த்தல் நடைபெறுகின்ற மின்வாய் வலது பக்கத்திலும் எழுதப்படவும் அப்படிதான் எழுதியிருக்கணும் ஓகே இனி அடுத்ததே பாருங்க அவற்றை சாரி அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னால் அவத்தை எல்லைகள் இந்த அவத்தை எல்லைகள் என்று நாங்கள் சொல்வது இங்கே இருக்கு அவத்த எல்லைகளை நிலைத்த சட்டத்தினால் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் இதுதான் அந்த நிலைத்த சட்டம் ரைட் அப்போ அவத்த எல்லைகள் நீங்க சொல்றது இது ஒவ்வொரு இங்கே இருக்கு இங்கே பாருங்க இதுதான் அந்த அவத்த எல்லை திண்மமும் கர திரவமும் இதை நிலைத்த சட்டத்தினால் நீங்கள் நிலைநிறுத்த வேண்டும் சரி அடுத்த பாயிண்ட் திரவ சந்தி அழுத்தம் காணப்படின் இரண்டு மின்வாய்களிடையே இவ்வாறான குறியீடு ஆனது பயன்படுத்தப்படும் திரவச் சந்தி அழுத்தம் இப்போருக்கா கவனியங்கும் சரியான முக்கியமான அதுக்கிடையில் இஞ்ச வாங்கும் உப்பு பாலம் காணப்படின் அப்போ திரவச் சந்தி அங்கே இல்லை லிக்விட் ஜங்ஷன் இல்லை அங்க இல்ல திரவ சந்தி இல்ல சோல் பிரிட்ஜ் உப்பு பாலம் காணப்படின் இரண்டு மின்வாய்களும் இரட்டை நிலைக்குத்து சட்டத்தால் குறிக்க வேண்டும் இப்ப இதையும் பாப்பம் படத்தில் நான் உங்களுக்கு காட்டுறேன் கவனிச்சு கொள்ளுங்கள் இப்ப இங்க கவனியுங்கள். இது உப்பு பாலம் இந்த உப்பு பாலத்தை நீங்கள் கண்டால் இந்த இரட்டை நிலைக்குத்துக்குரிய ரைட் அடுத்ததுக்கு வேறு இது முப்பு பாலம் அப்போ இதுகளுக்கும் இரட்டை குறிதான் நீங்கள் இது முப்பு அமைப்பு இரட்டை குறிதான் பயன்படுத்தலாம் இங்கே பாருங்க டேனியல் கலந்தான் இதுதான் திரவ சந்தை லிக்விட் ஜங்ஷன் இங்கே உப்பு பால அமைப்பு இல்லை இங்கே ஒரு நுண்துளை பாத்திரம் ஒன்று வச்சு தான் இதை செப்பரேட் பண்ணியிருக்கு திரவ சந்தி என்று ரெண்டு திரவங்களை சந்திக்கின்ற சந்தி அப்போ இப்பாறான ஒரு நிலைமையில் காணப்பட்டிருக்குமாக இருந்தால் நீங்கள் இப்படி பயன்படுத்துவோம் ஒரு ஒரு லைன் தான் இப்படி போடுவோம் அப்போ ரெண்டு விதமாக அதை இணைக்கலாம் சரி அப்போ திரவ சந்திகள் திரவங்கள் சந்திக்கின்ற மாதிரி உப்பு பாலத்தால் இணைக்காமல் விட்டிருந்தால் இந்த குறியீடு பயன்படுத்த ரெண்டு மின்வாய்களையும் வேறுபடுத்த உப்பு பாலம் இணைத்தால் இரட்டை நிலைக்கூத்துக்குரிய பயன்படுத்த வேணும் அதான் நான் அங்கே சொல்லிருந்தேன் பிள்ளங்குதா இப்போ உங்களுக்கு சரி அடுத்தது அதான் இப்போ இந்த ரெண்டு விஷயமும் அப்போ முதலாவது விஷயம் நீங்கள் அதில் இருக்கும் இப்போ திரவச்சந்தி அழுத்தம் காணப்பட்டால் இதை போடுங்கோ உப்பு பாலம் காணப்பட்டால் இதை பயன்படுத்த வேண்டும் சரியோ ரைட் அடுத்ததுக்கு வருங்க எல்லா கூறுகளினதும் பௌதீக நிலை கட்டாயமாக குறிக்கப்பட வேண்டும் ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ் பௌதீக நிலை கட்டாயமாக குறிப்பிட வேண்டும் அத்துடன் இங்கே கவனிங்க ஒவ்வொரு விஷயமா பாருங்க செறிவு அமுக்கம் இந்த பாருங்க வெப்பநிலை போன்ற நிபந்தனைகளும் தெரிந்திருப்பின் குறிப்பிட வேண்டும் உங்களுக்கு எக்ஸாமில் வெப்பநிலை செறிவு அல்லது வாயு மின்வாய் என்றால் அமுக்கம் இதுகள் தந்திருந்தால் மட்டும் நீங்கள் குறிப்பிடலாம் அதை பற்றி தராட்டி நீங்கள் குறிப்பிட முடியாது விளங்குதா அப்போ அவர் அந்த இங்கே இதில் எழுதப்பட்ட இந்த இடத்துல வெப்பநிலையை குறிப்பிட இல்லை ஆனால் நீங்கள் விரும்பி இருந்தால் குறிப்பிடலாம் அதை சொல்கிற சரியா குறியீட்டுக்கு அமைவாக டேனியல் கலத்தினுடைய குறியீடு இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறதா வெப்பநிலை தெரிந்திருந்தால் உங்களை வேணுமாக இருந்தால் நீங்கள் அதை எழுதலாம் பார்ப்போம் அப்போ ஒரு எழுதி பார்ப்போம் சரியோ கவனிங்கோ இதில் நாங்கள் எழுதுவோம் சட்டன் திண்மம் இது பௌதிய நிலையை வேறுபடுத்துகிறீங்கள் சரியோ அப்போ இன்னொரு வார் மண்மீன் வடிவாளியை காட்டுறோம் ஓகே அப்போ இதில் நீங்கள் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் பௌதிக நிலையை வேறுபடுத்துறீங்கள் ரைட் அடுத்ததுக்கு வாங்கோ ஒட்சி ஏட்டம் தான் போகிறீங்க ஏன்னா கை பக்கம் தானே சட் அண்ட் டூ ப்ளஸ் ப்ரக்கெட் வாங்குங்கோ கரசல் அண்டு போடுங்கோ செறிவ என்ன தந்திருக்கிறார் அப்போ ஒரு ஒன்று தாசம் சைவர் மோல் டெசி மீட்டர் மைனஸ் த்ரீ என்று செறிவை போடுங்க டெம்பரேச்சரை நீங்கள் போட விரும்பினால் போடுவோம் தந்திருந்தால் இருபத்தைந்து பைசி ப்ராக்கெட்டாக க்ளோஸ் பண்ணுங்க இவ்வளோவும் செய்தாச்சு இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் உப்பு பாலத்தின் அமைப்பை காணப்போ காட்ட போகிறோம் சோல் ஃபிரிட்ஜ அந்த அமைப்பை நாங்கள் காட்ட போகிறோம் அப்போ நீங்கள் இந்த வரும் ரெண்டு இப்படி நிலைக்குத்து கோட்டை போடுவோம் உப்பு பாலத்தின் அமைப்பை போட்டு பிரிக்கிறீங்க அடுத்ததாக நாங்கள் வெறமிஞ்ச மற்றவருக்கு தாழ்த்தல் அங்காளி அங்காளிப்பக்கம் இங்காலி பக்கமாக நான் இடமில்லை நான் அங்காளி பக்கம் எழுத வேண்டிய இடத்தை இந்த ஸ்பேஸுக்கா அல்லது நான் பொறுங்கள் உங்களுக்கு ரைட் இப்போ இதில் எழுதுவோம் இப்போ இதில் நாங்கள் எழுதினோம் என்றால் என்ன எழுதலாம் என்றதை பற்றி பார்ப்போம் கவனி சப்பு டூ ப்ளஸ் ப்ராகட்டாக போடுறீங்கள் இதே மாதிரி கெரைசல் தசம் சைவர் மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ கம இருபத்தைந்து பாகை சி ப்ரேக்கெட்டாக கொண்டீங்க சரியோ ரைட் அடுத்தது என்ன செய்கிறீங்கள் இப்போ இந்த ஃபிசிக்கல் ஸ்டீட்ஸ் அதை நாங்கள் ரெண்டு மின்வாய்களை பிரிக்கிறீங்கள் பௌதிக நிலையை வச்சு அப்போ அதை என்னன்னு எழுதுகிறோம் நீங்கள் அப்படி பிரித்திருந்தால் அதே பகுதியில் நிலைகளை வைத்து பிரித்திருந்தால் அடுத்ததாக நீங்கள் எழுதுங்கோ ஆ செப்பு திண்மம் இதுதான் சரியா இப்போ உங்களுக்கு கிளியரா இது நான் நீட்டாக காட்டியிருக்கேன் இதில் உள்ள விஷயத்தை இதில் பிறப்பித்து எழுதி காட்டியிருக்கு அப்போ இவ்வளவு விஷயத்தையும் நீங்கள் அங்கே கவனிக்க வேண்டும் விளங்குதோ பிள்ளைகள் அப்போ இந்தளவு விடயத்தையும் நீங்கள் அங்கே அச்சொட்டாக கவனித்து எழுத வேண்டும் இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இஞ்சு அப்போ ஒரு டேனியல் மின்கலத்தில் டேனியல் மின்வாய்களை என்னென்று பயன்படுத்த வேண்டுமென்றதும் சரியோ அடுத்ததாக அந்த கல குறியீடுகளை என்ன மாதிரி எழுத வேண்டுமென்ற விடயமும் அரைக்கல தாக்கங்களை எவ்வாறு எழுதுகின்ற விடயமும் கலத்தாக்கத்தை எவ்வாறு எழுதுகின்றோம் என்ற விடயமும் நான் உங்களை சொல்லித்தந்தனேன் அப்போ கல குறியீட்டை எழுதுகிற விஷயம் இங்கே கிளியராக இருக்குது ரைட் கடத்தியால் இணைக்க கலத்தாக்கம் எப்படி இருக்க வேணும் அரைக்கலத்தாக்கங்கள் கடத்தி இல்லாவிட்டால் அரைக்கலத்தாக்கம் இருக்க எப்படி இருக்க வேணும் உப்பு பாலம் தால நாங்கள் இணைக்கிற விஷயத்தையும் நாங்கள் திரவ சந்தியை பயன்படுத்தி இணைக்கிற விடயத்தையும் பார்த்துனாங்க சரியா பிள்ளைகள் இன்றைக்கு இன்றையான் வகுப்பிலே நாங்கள் இவ்வளவு விஷயங்களையும் இதில் பார்த்துருக்கிறோம் சரியோ அப்போ எங்களுடைய அந்த மின் ரசாயனம் பகுதி அஞ்சில் ஒரு டேனியல் கலத்தின் சகல விடயங்களையும் நாங்கள் பார்த்துருக்குறோம் ரைட் அடுத்த வகுப்பில் இந்த டேனியல் கலத்தில் அனோட்டு கதோட்டு பக்கங்களில் உள்ள அந்த மின்பகு கரசல்களின் செறிவில் மாற்றத்தை கொண்டு வந்தால் என்ன கலத்தாக்கத்துக்கு என்ன நடக்கும் என்பதையும் வெப்பநிலையை மாற்றினால் என்ன நடக்கும் என்பதையும் தெளிவாக நாங்கள் அடுத்த வகுப்பிலே பார்ப்போம் ஸோ இன்றியான் வகுப்பிலே இவ்வளவு விஷயங்களையும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்திருப்பீர்கள் யால் கல்லூரியின் இந்த காணொலி ஊடான நிகழ்வு திட்டத்திலே இன்றியான் வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்வதற்கு நன்றியை கூறி விடை வருகின்றேன் நன்றி